வணக்கம். நம்ம இப்ப பிறந்த தொழில் எப்படி பண்றது? வந்து ஒரு வளல் தட்டி வச்சு நல்ல எண்ணெயே வளல் தட்டியில கொஞ்சம் ஊத்தி போதும். நாறு எடுத்த பிறண்டைய வந்து வளல் தட்டியில போடுங்க. ரொம்ப நேரம் ஆகும், அதனால நாம இன்னொரு பக்கம் இன்னொரு தட்டி வச்சு பத்து நூறு கொஞ்சம் எண்ணெய் 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 ஊற்றி எண்ணெய் 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 அந்த எண்ணெய் நல் நல்லெண்ணெய். தேவையான பொருட்கள் பார்ப்போம். உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, சின்ன வெங்காயம், மிளகு, மிளகாய், ஜீரகம், புளி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பருப்பு தட்டில போட்டு அட்டை சாச்சுடி உதரகா உதரத்தை சிந்திசு வந்து பிறந்த தொழில் எதுக்குன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும், ஆரோக்கியமா கொடுக்கும். அதனால நாம வந்து வந்து என்ன பண்ண போறீங்க? சாதத்தோட என்ன சாதம் சாதத்தோட இந்த பிறந்த தொழில வச்சு சாப்பிட போறோம். ஓகே, அந்த சட்டில் இருக்க. ஆமா, குழந்தைங்களுக்கு இது என்ன சக்தி கொடுக்கும்? என்ன ஆரோக்கியம்? அது என்னது? மூளை. ஞாபக சக்தி கொடுக்கும் சொல்லணும். என்ன கொடுக்கும்? இருங்க, அது முதல் வதங்கட்டும். சொல்லுங்க. கொஞ்சோண்டு போதும் போதும். போடுங்க போடுங்க, அது ஒன்றும் பண்ணாது. போடுங்க, அது இதாகிடும், அரைஞ்சிடும். கருவேப்பிலையும் போட்டுருங்க. இந்த சட்டியில் கலக்கணுமே. கரண்டை வதங்கிடுச்சு, நான் வதங்கணுமா? இன்னும் வதங்கணுமா? சரி. கவனமா போட்டு சிந்தகண்ணி பாட்டு போட்டு முடியும். எடுத்துட்டீங்களா? இருக்கு கொஞ்சம். அது சுடும், அது சுடும், அதை எடுக்காதீங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். சரி, ஓகே. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க.
அந்த தட்டை இங்கே கொடுத்துருங்க, அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ம், அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ம், இந்த புளியை போட்டு வதக்குங்க. இருங்க, இது இந்த ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போடுங்க. மிளகு, ஜீரகம், மிளகாய் மூணுமே தட்டோட போடுங்க. ஒன்றா போட போடுங்க. ஓகே, போட்டுட்டோமா? போட்டுட்டோமே. தக்காளி புளியா போடுங்க. நல்லா நல்லா இங்கே பாருங்க, நிறைய ஜீரகம் இருக்கு, வழிச்சு போடுங்க. அப்படி தட்டினா தெரிச்சு விழுவோம். ம், வதக்குங்க வதக்குங்க. போ, அப்படியே போடுங்க, அது வதங்கிடும். ஆ, அப்படியே கலக்குங்க. ம், இந்த பக்கம் பாருங்க, இதை பாருங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. இது என்ன ஆச்சு, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, போதும். அது ஒன்றும் பண்ணாது, ரெடி ஆயிடுச்சு. போ, அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த பக்கம் பண்ணலாம், வெங்கிச்சு அது மாதிரி பண்ணலாம். இங்கே பார்த்துட்டு இங்கே இருக்கு பாருங்க, இதை இப்படி ஒரு டிப்பு இருக்கு. ம், அந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் நல்லா கலக்கி விட்டு வாசம் வந்துருச்சா? ஆ, வாசம் வந்துருச்சு. ஆ, அப்போ என்ன பண்ணணும், அடுப்பா ஆஃப் பண்ணிடும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே கிட்ட. ம், நம்ம வதக்குறது எல்லாம் ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கோம். இது ரொம்ப ஆறட்டும். அப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைக்கலாம். இது இந்த ஒரு எல்லாத்துக்கும் நல்லது நமக்கு தெரிஞ்சுட்டாங்க. இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு வாரம் தெரிஞ்சுச்சாங்க. யாருக்கு செஞ்சு கொடுக்கணும்? அம்மா. நம்ம அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணுமா? சரி, நீங்கள் சாப்பிடுவீங்களா? என்ன தவியல்? நான் செஞ்சதுன்னு சொப்பிடுறா. இரா இரா, ஆரோக்கியமா, வணக்கம், நன்றி. நீங்க எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நன்றி அடன் சொப்பிடுறேன்.